மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற காலை நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் கல்லீரலுக்குரிய பணிகள், பிணிகள், அதற்குரிய மூலிகைகள், அவைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். மூலிகைகளை மட்டுமல்ல, அதற்குரிய உணவுகள் என்னென்ன என்பதை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் நிகழ்ச்சியில் கல்லீரலுடைய இருப்பிடம் முதலாக கல்லீரலுடைய பணிகளை பற்றி பொதுவாக பார்த்தோம். கல்லீரலிலே எந்தெந்த மாதிரியான பிணிகள் வரும், நமக்கெல்லாம் ரொம்ப தெரிந்தது என்னன்னா, கல்லீரல்னால் மஞ்சள் காமாலை தான் தெரியும், ஜாண்டீஸ். இந்த மஞ்சள் காமாலையிலே பல வகை இருக்கிறது. ஏ வகை கிருமினாலே வருவது, பி வகை கிருமினாலே வருவது, சி வகை கிருமினாலே வருவது, டெல்டா வகை கிருமினாலே வருவது, இப்படி பல வகையான கிருமி தொற்றுக்களினாலே வருகிற மஞ்சள் காமாலைகளை நாம் அறிவோம். இது இல்லாமல் மஞ்சள் காமாலையிலே பெரும் சேதம் விளைவிக்கிற ஒரு காரணி எதுன்னா, நம்முடைய பழக்க வழக்கங்கள். மது அருந்துபவர்கள், புகைப்பிடிப்பவர்கள், இவர்களுக்கு கல்லீரல் பெருமளவிலே சேதமடையும். புகைப்பிடிப்பவர்களுக்கு நுரையீரல் பாதிக்கும் என்பதை பற்றி நாம் அறிவோம். கல்லீரலும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறது. கல்லீரல் குடிப்பழக்கத்தினால் மிகவும் சேதமடைகிறது. ஏ கல்லீரலுடைய பணி என்னன்னு சொன்ன, டீடாக்சிஃபிகேஷன், உடம்புக்கு வருகிற நஞ்சுகளை எல்லாம் நஞ்சகற்றம் செய்வது, இந்த டீடாக்சிஃபை செய்வது கல்லீரலுடைய வேலை. அப்போது மது இருக்கிறதே, மது அது ஒரு நஞ்சு. ஏன்னா துஞ்சினார், துஞ்சுதல் என்றால் உறங்குதல், துஞ்சினார் உறங்குபவர் செத்தாரின் வேறில்லை. தூங்குறவனுக்கும் செத்து போன பிணத்துக்கும் ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை. என்ன வேறுபாடு இல்லை? தூங்கும்போதும் செத்து கிடக்கிற போதும் ரெண்டுக்கும் உணர்ச்சி கிடையாது, உணர்வு கிடையாது. துஞ்சினார் செத்தாரின் வேறில்லை, ரெண்டு பேருக்கு ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. இந்த தூங்குறவனும் மது அருந்துவனும் ரெண்டு பேரும் ஒன்று தான். இப்போ என்ன வித்தியாசம்? மது அருந்தவன் போதை தெளிந்த பின்னால் எழுந்து விடுகிறான், ஆனால் அந்த இறந்தவன் எழுவதில்லை, அவ்வளோதான், கிடந்து போகிறான் அவ்வளோதானே தவிர, மற்றபடி மது அருந்துபவனும் செத்தவனும் ஒன்று தான். இந்த கருத்துலையும் சொன்னால் இன்னொரு கருத்தையும் உள்ளே சொன்னார், நீ மது அருந்துகிறாய் என்றால் நீ விஷம் சாப்பிடுகிறாய், நீ தினமும் விஷம் சாப்பிட 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 அது உன்னை கொல்லும். என்ன அந்த நஞ்சு? இந்த நஞ்சு உன்னை கொல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அதை நீ தொடக்கூடாது என்று சொன்னார். துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுன்பார் கல்லுண்பவர். கல்லுண்பவன் யாருன்னா, நஞ்சு சாப்பிடு விஷம் சாப்பிடுபவன், அது விஷத்துக்கு பேர் என்னங்க, டாக்ஸின்ஸ், நஞ்சு. கல்லீரலுடைய வேலை என்ன? நஞ்சு அகற்றம். நம்ம உடம்புக்குள்ளே வருகிற பல வகையான நஞ்சுக்களை அகற்றுவது. இப்போ நாமே ஒரு நஞ்சை தினம் சாப்பிட்றோம், ஒன்றே ஒன்று என்ன, கடும் விஷம் உடனே கொல்லும், இதுக்கு மெல்ல மெல்ல கொல்லுகிறது, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது இந்த கல்லீரலை வந்து அந்த மது அடைந்த உடனே இந்த கல்லீரல் அதை உணர்கிறது. இது நமக்கு ஏற்புடைய பொருள் அல்ல, இது நமக்கு பெரும் சேதத்தை விளைவித்து விடும். அதை உடனே நம்முடைய உடலில் இருந்து அகற்றிவிட வேண்டும் என்று அதை டீடாக்சிஃபை செய்ய துவங்கும், அதை நஞ்சு அகற்றம் செய்ய துவங்கும். அது எவ்வளவுதான் முடியாதனால முடிந்த வரையில் செய்கிறது. ஆனால் இவர்கள் குடித்துவிட்டு மயக்கமுற்று தலைகால் தெரியாமல் போதையிலே மயங்குகிற அளவுக்கு குடிக்கிறவர்கள். இப்போ அந்த குடி என்ன பண்ணுகிறது? கல்லீரலை போய் சேதப்படுத்துகிறது. அதை என்னன்னு சொல்லுவோம், அல்கஹாலிக் சிரோசிஸ் என்று சொல்லுவோம். இது என்ன? அல்கஹாலில் இருக்கிற கல்லீரல் சுருக்க நோய். அது என்ன கல்லீரல் சுருக்கம்? கல்லீரல் சுருக்கம் உடனே வந்துடுமா, திடீர்னு வந்துடுமா? வராது. இன்னும் சிலருக்கு நான் அல்கஹாலிக் சிரோசிஸ், என்ஏசி என்று சொல்லுவார்கள். அப்போ சிரோசிஸ் என்பது இப்போல்லாம் தமிழ் சொல்லு மாதிரி பலருக்கு தெரிந்த சொல்லாக இருக்கிறது. சிரோசிஸ் என்பது என்ன? கல்லீரல் சேதமடைந்து கல்லீரல் சுருங்கி போகிறது. கல்லீரலுடைய அளவு நான் என்ன சொன்னேன், ஒரு 1.5 கிலோகிராம் இருக்கும், ஒரு கால்பந்து அளவுக்கு அவ்வளோ பெருசு இருக்கும். அதுவே மது அருந்தி அருந்தி அது சேதமடைந்து, அல்லது ஏதோ பிணியினாலே பாதிக்கப்பட்டு அது சேதமடைந்து, அதில் நெக்ரோசிஸ் என்கின்ற செல் சிதைவுகள் வந்து, அதுக்கப்புறம் ஃபைப்ரோசிஸ் என்ற நார் மாற்றம் அடைந்து, அப்புறம் அது சிரோசிஸ் என்ற நிலைக்கு போயிடும். சிரோசிஸ் என்பது முற்றிலும் சேதமடைந்து சுருங்கி போன ஒரு கல்லீரல். அது சுருங்கி போய் ஒரு 400 கிராம், 300 கிராம் அளவுக்கு சின்ன சிறியதாக ஆகிவிடும். அப்போ தான் அவர்கள் உணருவார்கள், எனக்கு
பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்பில் இருந்து நான் எப்படி மீளுவது? அது ஆரம்பத்திலேயே நமக்கு அறிவுறுத்தும். அது ஃபேட்டி லிவர் என்று சொல்லினாலே குறிப்பிடுவார்கள். ஃபேட்டி லிவர், கல்லீரலே கொழுப்பு போய் அடைக்க துவங்கிவிட்டது. அப்போவே நாம் உஷாராயிட்டு, அப்போவே நாம் விழித்து கொண்டு அந்த கல்லீரலே வந்து படுகிற கொழுப்பை அகற்ற துவங்கிவிட்டால் நாம் பேராபத்து பின்னால் வராமல் பிழைத்து கொள்ள முடியும். ஆனால் கேட்க மாட்டோம். ஏன்னா அப்போ நமக்கு ஒன்றும் பெரிய சேதம் தெரியலையே, பெரிய வேறுபாடு தெரியலையே. ஒரு செரிமான கோளாறோ, ஒரு அஜீரணமோ, ஒரு வாந்தி பேதியோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம உடனே உஷாராகும். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நல்லா இருப்போம். ஆனால் அங்கே கல்லீரல் கெட்டுக்கொண்டே இருக்கும். அப்படி கல்லீரல் கெடுவதை பல நிலைகளிலே குறிப்பிடுவார். கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 ஃபேட்டி லிவர். அதுக்கப்புறம் என்ன சொல்வார்கள்? அங்கே வந்து கல்லீரலில் ஒரு ஃபைப்ரோசிஸ் வந்து விட்டது, நார் மாற்றம் வந்து விட்டது, அதனால் செல்கள் எல்லாம் இறந்து விட்டன, நெக்ரோசிஸ் வந்து விட்டது, அடுத்த நிலையில் சிரோசிஸ் வந்து விட்டது. அப்போது இப்படி படிப்படியாக வருகிற மாற்றங்களை நாம் ஆரம்பத்திலே அறிந்து கொண்டு அதை வெல்ல வேண்டும். அதை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம். இப்போ என்னென்னா, கல்லீரலில் மஞ்சள் காமாலை வருவதை பார்த்தோம், கல்லீரலில் சிரோசிஸ் வருவதை பார்த்தோம், அடுத்து என்னென்னலாம் வருகிறது என்பதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.